ஏஏசி பிளாக்ல வீடு கட்ட போறீங்க அப்படின்னா, நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், இந்த ஏஏசி பிளாக் அப்படின்றது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது, அது வந்து ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்காக உருவாக்கப்பட்டது. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா காலம், பீம், ரூஃப், அப்படின்னா லோடு ஃபுல்லாவே அந்த கான்கிரீட் வழியாக தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும், வால்ல எங்கேயுமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த இடத்துல வந்து அதிகமாக வெயிட் ஏற்ற தேவையில்லை, அந்த இடத்துல நீங்க ஏஏசி பிளாக் போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல லெஸ் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதோட டெட் லோடு வந்து நீங்கள் கம்மி பண்ணி ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஏசி பிளாக் கொடுக்குற மாதிரியே அதை வந்து லோடு எடுக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு, இந்த ஏஏசி பிளாக்ஸில் நிறைய கிராக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த கிராக்ஸ்க்கான காரணம் நிறைய இருந்தாலும் மேஜராக ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு, இந்த பிளாக்லாம் கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வால் செஸ் பண்ணுவீங்க. அந்த எலக்ட்ரிக்கல் வால் செஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து மிஷினை யூஸ் பண்ண சொல்லுங்கள் எலக்ட்ரிஷியனை, ஏன்னா கையில் உடைச்சாங்க அப்படின்னா அந்த பிரிக் அளவுக்கு அது ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படின்றனால கண்டிப்பாக 4.5 வாலையோ இல்லை 9 இன்சஸ் வாலையோ வந்து கிராக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, நீங்கள் பிளாஸ்டிக்லாம் பண்ணி முடித்தாலும் தெரியாது. ஒரு 6 மந்த்து 7 மந்த் அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கிராக்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி இந்த பிளாக்ஸ்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இன்டெல், சன்சைடு, லாஃப்ட்லாம் போடுறீங்க இல்லையா, அப்போ வந்து சென்ட்ரிங் அடிப்பாங்க. அந்த சென்ட்ரிங் அடிக்கும் போதும் வந்து வால் வந்து நிறைய வைப்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லிண்டல், லாஃப்ட், காங்கிரீட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் கரெக்டாக செக் பண்ணுங்க கிராக் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிராக்கை வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே அரெஸ்ட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எங்கெங்கே கிராக்ஸ் இருக்கோ அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கிராக்ஸ் டெவலப் ஆகிறது வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, இந்த விஷயத்தில் மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.